ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாடலில் ஒரு புதுசாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். எவ்வளோ ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எப்படி கால்குலேஷன் போடுறது, எப்படி கட்டிங் போடுறது, எல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் பாடியும் ஹிப்பும் மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் போட வேண்டியிருக்கு. அப்பர் பாடி வந்து 37னா அதை நாலாக பிரிச்சுக்கோங்க, 9.25 வருது. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா பேக்கோட அளவு கிடச்சிரும், 1 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டோட அளவு கிடச்சிரும். ஹிப்போட மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். அந்த ரெண்டு கால்குலேஷனை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனியாக கால்குலேஷன் போட்டு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸோட ஹைட்டு குறிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துட்டு குறிச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு, நெக் விட்த்து 2.5 இன்ச்சு, நெக்கு பேக் நெக்கோட உயரம் வந்து 9 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 6 வைக்கிறேன். ஷோல்டரும் 5.5 கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறதுக்காக செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்ட லைனில் தான் நம்ம வந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டை குறிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம நாலாக பிரித்து பேக் பார்ட்டுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்து இதில் குறிக்கணும், 10.25. இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல அப்பர் பாடி வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதில் வந்து 6 இன்ச்சில் 3 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1.25 குறிச்சிட்டு இந்த அப்பர் பாடி குறித்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ்க்காக விட்ட இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நெக்கு பேக் நெக்கோட பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கு வந்து யூ ஷேப்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரி பேக்கில் இந்த மாதிரி ஷேப் வைக்கிறேன், அதனால நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே நிறைய நார்மல் ப்ளவுஸோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸோடு வந்து நான் சொல்லியிருப்பேன். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் குறித்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டோம்ல, அதுவும் வந்து ஒர்க்அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டு கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வந்து லைனிங்கோட விட்த் கம்மியாக இருக்கனால 4 மடித்து போட்டால் நமக்கு வந்து பத்தாது. 4 சைட்ஸும் நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஜாயின்ஸ் வந்து ஒரு 2 சைடில் மட்டும் போடுற மாதிரி பண்ணுறதுக்காக நான் 1 சைடு கிளாத்தை மட்டும் கம்மியாக மடித்து போட்டிருக்கேன். படித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓரத்தில் நம்ம வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் கையை, அதனால 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஹேண்டோட ஹைட்டு 5.5, அது கூட ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 6 இன்ச் லைன்லேருந்து உள் பக்கமாக 2.5 இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஹேண்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஹேண்ட் ரவுண்டில் பாதியை வந்து இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க, 6 இன்ச்சு. ஹேண்ட் ரவுண்டு வந்து 12 இன்ச் இருக்குது, அதில் 1/2 வந்து 6 இன்ச் நான் குறிச்சிருக்கேன். மிடில் லைனில் வந்து 8 இன்ச் குறிச்சிருக்கேன். இந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கர்வ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரவுண்டுக்கு அப்புறமா 2 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ்க்காக. இப்போ இந்த 2 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு 2 இன்ச்சோட மெஷர்மெண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 கிளாத் கம்மியாக இருக்க இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் போட வேண்டி வரும். இது வந்து ஸ்டிச்சிங் டைமில் எப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம பேக் பார்ட் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி மேலே அப்படியே லே பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்கு ஷோல்டரு இந்த ஆர்ம் ஹோல் அப்படியே அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு பேக் சைடில் 2 இன்ச், அதாவது 1/2 இன்ச், நம்ம 2 இன்ச் ஏற்கனவே பேக் சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அது இல்லாமல் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரண்ட்டுக்கு விட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஆர்ம் ஹோல் பாக்ஸ் திரும்ப ஒரு டைம் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம், ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச் உள் பக்கமாக வரைஞ்சிட்டு அதே லைன்லேருந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சுன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுக்கணும் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 இன்ச் வைக்கிறேன், 6 இன்ச் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேக்கில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதே மாதிரி பேக் ஃப்ரண்ட் சைடில் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கனால நெக்கை வந்து 1/2 இன்ச் நான் கொஞ்சம் ப்ராடாக வரைஞ்சிக்கிறேன். இதுலேயுமே நான் வந்து ரவுண்ட் ஷேப் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த வி ஷேப் மாதிரி இருந்தால் அழகாக இருக்குன்றனால நான் பேக்லேயும் அதே மாதிரி மாடல் வச்சுருக்கனால மேட்சிங்காக ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் அதே மாதிரி வி ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 13.5, ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் கம்மி பண்ண லைனையும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து மிடில் பாயிண்ட்டு. இப்போ இந்த சைட் 2 இன்ச்சு, அந்த சைட் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டாட்டையும் இந்த சென்டர் டாட் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எந்த இடத்துலேருந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சிங்கிள் மீட்டர் ஆர்டர் பண்ணாலும் கொரியர் பண்ணி விட்டுருவோம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேணும்னா உங்களோட சைஸ் மட்டும் சொன்னீங்கன்னா பிராண்டட், இப்போ ஏஜியோலலாம் இருக்க பிராண்டட் மாதிரி அந்த சைஸில், அதாவது ஒரு சைஸ் வந்து நீங்கள் கம்மியாக வாங்கினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி சைஸில் ஸ்டிச் பண்ணி நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். நிறைய கவுன்ஸு, டாப்ஸு, ப்ளவுஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். டெய்லி வந்து அந்த குரூப்பில் நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் பார்ட் பார்த்துக்கலாம். பெல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 5.5 இன்ச் வச்சேன், அந்த 5.5லேருந்து 3.5 கேப்பில் வந்து 4.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் பட்டியோட லென்த் வந்து 10.5 இன்ச்சு. அந்த 10.5 இன்ச் லென்த்துலேருந்து 2 இன்ச்சுக்கு முன்னாடி 5 இன்ச் குறிச்சிக்கோங்க. அந்த 3 டாட்டையும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படி இந்த பெல்ட் பார்ட் புரியலைன்னா இன்னொரு டைம் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக பெல்ட் பார்ட் மட்டும் தனி வீடியோவாக கூட நான் போடுறேன். இந்த மாதிரி பெல்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொன்று கூட நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 3 செட்ஸ், அதாவது ஒரு ஒரு சைடுக்கும் 3 கிளாத் வந்து நம்ம வைப்போம். 2 லைனிங்கும் 1 மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் வரும். அதனால நான் இன்னொரு செட் லைனிங்கும் வந்து பட்டிக்கு இங்கே நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 4 கிளாத் இருக்குது இதில். இப்போ மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை இதை அப்படியே போட்டு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் 4 மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் அது அயன் பண்ணாலுமே செட் ஆகலை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி நீட்டாக இல்லை. இப்போது இந்த லைனிங்கை போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பேக் சைடில் வந்து எனக்கு பார்டர் வந்து வேண்டாம், அதனால் நான் வந்து அந்த 2 இன்ச் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் வந்து நான் அந்த பார்டர்லேயே எடுத்துக்கிறேன். ஆனால் ப்ளவுஸில் வந்து அந்த பார்டர் வராது, லைட்டாக ஒரு பைப்பிங் மாதிரி அந்த பார்டர் வர மாதிரி நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சைட்லேயுமே ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது கிராஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சைடில் மட்டும் கிளாத் பத்தாமல் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டான லைனிங்கை போட்டு கட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் அதே மாதிரி ஓப்பன் சைட் நம்ம சைடில் இருக்க மாதிரி போட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே போட்டு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நான்
நல்ல குவாலிட்டியான கிளாத்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் இல்லை ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தேவைப்பட்டாலும் கிளாத் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.